வெல்கம் டு லமன் டெக் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு நான் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கை பற்றியும் சொல்ல போகிறேன் அது எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சல் புரோக்கிங்க்கு வந்து நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு சிக்னேச்சரை ஃபோட்டோ ஸ்கேன் காப்பி அப்புறம் வந்து ஆதார் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு அப்புறம் பேன் கார்டோட ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோ வேணும் அப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணும் வேணும் அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் வேணும் ஓகேங்களா அடுத்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பேஸ்லிப் வேணும் இல்லைனா ஃபார்ம் சிக்ஸ்டீன் அதை ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட்டின் பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் இது வந்து முற்றிலும் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் தான் ஓகேங்களா இப்போ எப்படி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லித்தரேன் ப்ளே ஸ்டோருக்கு போங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஆப் வந்துடும் இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னென்னு ஏன்னால் இது மொபைல்லையும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வெப்சைட்டில் அதாவது லேப் ஒரு பிசி யூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் இது வந்து ஒரு ஃப்ரீ அக்கவுண்ட் ஓப்பனிங் தான் எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க மற்ற ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஆறு த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே பண்ணிடுவாங்க ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படி இல்லை சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கை பற்றி அதில் பார்த்துக்கோங்க நான் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா இது ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நியூ யூஸர் கொடுத்துட்றேன் நான் அதில் போயிட்டு இங்கிலீஷ் கலெக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா சைன் அப் கொடுத்துட்றோம் அதில் சைன் அப் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் அதாவது உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி அதுவே இதை வெரிஃபை பண்ணிக்கும் ஏன்னா அதுவே எடுத்துக்கும் ஏன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவே எடுத்துக்கும் மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டால் ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ரிசீவ் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க என்னோட ஃபுல் நேம் இதில் டைப் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி எந்த சிட்டின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் சென்னைன்னு போடுறேன் சென்னை போட்டு உங்களை இன்ட்ரோடியூசர் கோர்ட் இருந்தால் போடுங்க இல்லைனா ப்ராசஸ் கொடுத்துருங்க ப்ராசஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வரும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும் உங்கள் இமெயில் ஐடி இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய சேனல் நேம் கொடுத்துட்றேன் லெமன் டெக் செவன் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த இமெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டேன் அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் என்னோட டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துட்றேன் அடுத்து உங்களோட பேன் நம்பர் அதாவது உங்களோட ஒரிஜினல் பேன் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணணும் டைப் அது வெரி வெரிஃபை பண்ணிக்கும் அதுவே பேன் வேலிடேட்டு சக்ஸஸ்ஃபுல்லே வந்துடுச்சு அடுத்து வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா காமிக்கிது அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீன்னு காமிக்கிது எல்லாமே எல்லாம் டீட்டெயில்ஸாக காமிச்சிட்டுருக்கு இதையும் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் மார்ஜின் லிஸ்ட்டோடு போட்டுருக்கு உங்களுக்கு செக்மெண்ட் எல்லாம் காமிக்கிது எல்லாம் பார்த்துக்கோங்க இதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி போட்டிருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து டைஜி லாக்கர் போகும் லாக்கரில் உங்களை ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் லாகின் பண்ணிக்கோங்க டைஜி லாக்கர் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் உங்களுக்கு ஓடிபி வரும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு எல்லாத்தையும் அதை அப்லோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்வல் இன்கம் கேட்கும் ஆனுவல் இன்கம் வந்து உங்களுக்கு என்ன ஆன்வல் இன்கமோ அதை கொடுத்துக்கோங்க அடுத்து ஃபாதர்ஸோட ஃபஸ்ட் நேம் கேட்கும் அதை கொடுத்துட்டு அடுத்து வந்து அக்குபேஷன் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைவேட் செக்டராக க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபாதரோட லாஸ்ட் நேம் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க அடுத்து பேன் கார்டை அப்லோட் பண்ண சொல்லுவோம் அதே போல் பேன் கார்டை நீங்கள் பிடிஎஃப் ஆர் இமேஜஸாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை அப்லோட் பண்ணுங்கள் அடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷனல் தான் அது அது பண்ணலனாலும் தேவையில்லை அதையும் இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கோங்க அது அடுத்த ஸ்டெப் வரும் அடுத்து ப்ராசஸ் டூ இ சைன் இ சைன்னு கேட்கும் ஓகேங்களா இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஆதார் இதை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துட்றேன் அப்லோட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷனல் தான் அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் நான் அப்லோட் வச்சுருக்கேன் நானும் அப்லோட் பண்ணிடுறேன் அதை அப்லோட் ஆகுது ஆயிடுச்சு அடுத்து ப்ராசஸ் கொடுத்துட்டேன் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு ம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐடி ஆதார் அந்த நம்பர் கேட்கும் உங்களுக்கு ஓடிபி வரும் உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அதில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் கொடுங்க அடுத்து வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க ஓகேங்களா ஆதார் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் டைப் பண்ணிட்டேன் ம் ஓகே இப்போ ஓடிபி வரும் அந்த ஓடிபி டைப் பண்ணிவிட்டு இதில் வெரிஃபை கொடுக்கணும் வெரிஃபை கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் யோ ஓகே நபர் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யோர் இன் பர்சன் வெரிஃபிகேஷன் செல்ஃப் வெரிஃபிகேஷன் இது இது ஆக்சுவலி இது வந்து நம்ம வெப் கேமராவில் நம்ம வந்து ஆதார் கார்டை காமித்து ஒரு வீடியோ மாதிரி எடுக்கும் இது ஓகேங்களா இது ஒரு ஃபைவ் செகண்ட் வீடியோ தான் இதை நீங்கள் அடுத்த ப்ராசஸில் பண்ணணும் ஓகேங்களா அடுத்த ப்ராசஸில் இந்த வீடியோ செல்ஃபி வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் வந்துடும் அடுத்து வந்து மெசேஜ் வரும் உங்களுக்கு ஆக்சுவலி கம்ப்யூட்டர் வெரிஃபிகேஷன் சொல்லி மெசேஜ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கங்க்ராஜுலேஷன் யூ கேன் ஸ்டா ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்து உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து அமுச்சு விட்ருவாங்க ஓகேங்களா மெயிலுக்கு உங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேட் ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபண்டு டெபாசிட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே காமிச்சிருக்கேன் அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதை உனக்கு காமிச்சிருவாங்க அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா இது ஏஞ்சல் ப்ரோக்கிங்கிறது ஒரு ஈஸி ப்ராசஸ் ட்ரேடிங் தான் நிறையா ப்ரோக்கரேஜ் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க உங்களுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயிலில் கிடைச்சத உடனே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் லெமன் டெக் தமிழாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் தேங்க் யூ